சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி ஸ்கீம் அண்ட் சிலபஸ் கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூக்கான சிலபஸ் வந்து இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து அப்டேட் பண்ண விஷயம்தான், பட் இருந்தாலும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பேருக்கு பழைய புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் முக்கியமாக, புது புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் முக்கியமாக, சிலபஸில் வந்து பழைய சிலபஸ் அப்படியே தூக்கி கொடுத்துருக்குறாங்களே, போன 2018 முன்னாடி குரூப் டூ சிலபஸ் தானே இருந்துச்சு. ஸோ அப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப மாற்றலை, அதாவது ரொம்ப பெரிய லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ணலை. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பெரிய லெவலில் மாற்றம்லாம் கிடையாது, அதே தான் யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தால் நான் வாட்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் கரண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் மட்டும் இந்த 7வது டாபிக் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ், இது பழைய சிலபஸ் இல்லை, இது கொஞ்சம் சேர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு பேர் உள்ள சேர்த்துருக்காங்க, அவ்வளோ. ஸோ நீங்கள் பொதுவாகவே இங்கே நேஷனல் லீடர் அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லும் போதே தேசிய தலைவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலபஸ், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், காந்தி, அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பிறர். அப்போ மற்றும் பிறர்னா நீ எல்லாத்தையும் படிச்சுதான் இவர்களை மட்டும் படித்தா போதுன்னு சொல்லலை, மற்றும் பிறர்னு அர்த்தம் இவங்களை நல்லா படிச்சுட்டு இவங்க போக மீதி இவங்களும் படிக்கணும். அப்போ கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இப்போ சிலபஸ் கையில் வச்சுட்டு கொஸ்டின் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்துங்கிற பேரை பார்த்துன்னு இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் எடுத்துருவாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமாக உள்ளது. அப்போ பேர் வந்து கொடுத்துருக்குறவங்க நல்லா படிக்கணும், பேர் இல்லாதவங்க இருந்தால் மேலப்பில் படித்து வச்சுக்கணும் அவ்வளோ. மற்றபடி யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸ்லானது சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த விதமான மாற்றம் என்ன பண்ணலை. ஸோ முதல்நிலை தேர்வுக்கான தமிழ் சிலபஸையும் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க பாருங்க, அதை அப்படியே இங்கிலீஷில் கொடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸை தமிழ் ஆக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து எல்லாமே இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்குறாங்களே, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் மட்டும் ஏன் இங்கிலீஷ்லேயே இருக்குது தமிழில் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான அந்த சிலபஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் சிலபஸையே வச்சு வாட்ச் பண்ணுறது, இப்போ நம்மளே நிறைய பேர் நினச்சிருப்போம் இன்னும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தமிழ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மே ஒரு சிலபஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தானே இருக்குங்கிறனால அந்த சிலபஸை உங்களுக்கு தமிழ் படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் தமிழ் சிலபஸ் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி கையில் வச்சுக்கலாம், என்னென்ன டாபிக் இருக்குது ஓ இவ்வளோ தானே அப்படின்ட்டு ஈஸியாக படிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப்பில் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ மெயின்ஸ்லாம் இந்த இடத்துல எதுவுமே மாற்றம் பண்ணல, மெயின்ஸ் அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. மெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க, மொதல் யூனிட்டு, ரெண்டாவது யூனிட்டு, மூணாவது யூனிட்டு, நாலஞ்சும் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஆஸ் யூஷுவலாக என்ன இருந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டென்டேட்டிவாக இருக்கிறது தான், இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க இதான். ஸோ ஃபியூச்சரில் மெயின்ஸ் பற்றி இப்போ நீங்கள் யோசிக்க வேணாம், ஃபியூச்சர் இந்த சிலபஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட் ப்ரிலிம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்க அப்படின்ட்டு நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்து தனியாக அந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கு நீங்கள் பார்க்கணா கூட நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் அதை பாருங்கள், அதில் 100+100 அப்படின்னு பிரிச்சுருப்போம். நான் குரூப் 2 படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த 100 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா பொதுத்தமிழ், இந்த பொதுத்தமிழ் வந்து ஒன்லி பள்ளி பாட புத்தகம் மட்டும்தான் 100. இந்த 100 எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா 25+75 பிரிச்சுக்கிறாங்க. ஸோ மேக்ஸுக்கு ஒரு 25, பொதுத்தமிழுக்கு ஒரு 100. இந்த 75 அதிகமாக பார்த்தீங்கன்னா யூனிட் 8லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 15 கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே பொதுத்தமிழில் என்ன இருக்கோ அதே தான், தமிழ்நாடு கல்ச்சர் ஹிஸ்ட்ரி ஹெரிட்டேஜ் அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படியே பொதுத்தமிழ் தான். அதெல்லாம் பாருங்கள், ஒரு குறுந்தொகை பாடலை கொடுத்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை இதற்கு அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க, இதெல்லாம் யூனிட் 8ல எப்படி படிக்க முடியும். ஸோ பொது தமிழில் படிக்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ பொது தமிழ் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இதில் ஒரு 100 கொஸ்டின், அங்கே யூனிட் 8ல ஒரு 15 கொஸ்டின், மேக்ஸில் ஒரு 25 கொஸ்டின். அதாவது நான் சொல்கிறது வெறும் தமிழும் மேக்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே நீங்கள் என்ன பண்ணலாம், 140 கேள்விகளுக்கு சரியாக விடையளிச்சிடலாம், மீதி இருக்கிற 60க்கு தான் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். அப்போ யூனிட் 8 படிச்ச அடுத்து என்ன படிக்கலாம்னா யூனிட் 9 படிக்கலாம், ஒரு 10 கொஸ்டின் கேட்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சயின்ஸ் படித்தே ஆகணும்,
இல்லை சயின்ஸ் ஏன் இப்போ போய் ப்ரிலிம்ஸ் தான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா மெயின்ஸில் மொதல் பேப்பரே சயின்ஸ் தான். அதனால் ப்ரிலிம்ஸில் வந்து இங்கே சயின்ஸை விட்டுட்டாலும் இங்கே போய் ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாத பேப்பர்கள் நான் எழுதி போட்டிருந்தேன். ஹிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், ஜாகிரபிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதாவது படிக்கிறது படிக்காதவங்க இஷ்டம், நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாங்க. ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டாபிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இதோடைய ரோல் ப்ரிலிமினரியில் மட்டும்தான், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் மட்டும்தான் மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து நேற்றுக்கு பார்த்த கொஸ்டினில் ஒரு ஆறு கேள்வியும் ஜாகிரபிலேருந்து ஒரு ஏழு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இந்த ஆறு பிளஸ் ஏழு ஒரு 13 கேள்விக்காக நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இது மெயின்ஸ்க்கு வரப்போகிறதில்ல. ஆனால் சயின்ஸில் ஆறு கேள்வி கேட்டாலும் மெயின்ஸில் அதோட ரோல் இருக்கனால ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே சயின்ஸ் படிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, தமிழ் நல்லா படிச்சிடணும். நான் சொல்கிறது நல்லானா 100க்கு 100 கேள்வியும் தெரிகிற மாதிரி படிச்சிடணும். மேக்ஸ் 25 படிச்சிடணும், யூனிட் 8 நீங்கள் போட்டுருவீங்க தமிழ் எடுத்து படிச்சிங்கன்னா. ஸோ 140 ஆயிடுச்சு. அடுத்தது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சயின்ஸ் பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ சயின்ஸ் படிங்க, யூனிட் 8 படிங்க, யூனிட் 9 படிங்க, இது போக பாலிட்டிங்கிற ஒரு சாப்டர் படிங்க. இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களால் 160-170 கொஸ்டின் சாலிடாக அடிக்க முடியும். ஸோ 150 வரைக்குமே மேக்ஸிமம் கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. 150லாம் தாண்டினா அதில் 50,000 பேர் எடுக்கிற இடத்துல எல்லாருமே 150 எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலுமே தமிழ் பேப்பர் இருக்கிறனால நீங்கள் 150-160 மார்க், ஒரு 160லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு தாராளமாக உட்காந்து படிக்கலாம். யார்ட்டையுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு வருமா வராதாங்கிற குழப்பமே இருக்காது. நீ பார்டரில் மார்க் எடுத்து வச்சிருக்கிறவங்க தான் என்ன அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். படிச்சுட்டு நான் திடீர் எனக்கு ரிசல்ட் வரலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த குழப்பமே வேண்டாம். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டார்கெட், ஒரு 170 கொஷின்ஸ் நான் கரெக்டாக போட்டுருணும். நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 170 கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கொஷின் டஃப்போ ஈஸியோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை சார் எனக்கு 142 வருது அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் கேட்டுட்டே தான் இருக்கும், மன உளைச்சலாம் ஒவ்வொருத்தட்டியாக கேட்டுகிட்டே இருப்போம். சார் 142 போட்டிருக்கேன், எனக்கு மெயின்ஸ் வந்துருமா மெயின்ஸ் வந்துருமா, யாருக்கு தெரியும், ரிசல்ட் விடும்போது தான் அது தெரியும். அப்போ அந்த 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 பீரியட் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்லேருந்து மெயின்ஸுக்கு அவங்க டேட்டு போடுற வரைக்கும் அந்த காலம் வந்து வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஒரு 3 மாதமோ 4 மாதமோ டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒருத்தட்டியாக கேட்டுகிட்டே இருக்கும், யாருக்குமே ஆனால் தெரியாது ரிசல்ட் போட்டால் தெரியும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த அப்ரோச்சில் ப்ரிலிம்ஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ தமிழில் கொடுத்துருக்கிற மாடிஃபிகேஷன் ஒரு பெரிய மாடிஃபிகேஷன் கிடையாது, அதை பெரிய லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் படிச்சுட்டு இருக்க மாதிரியே படிங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.